அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஆர் மஞ்சுநாத சக்கரவர்த்தி பேசுகிறேன். எல்லோரும் என்னுடைய யூடியூப் சேனல் டிவி MWW அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற தொகுப்பு பார்த்திங்க அப்படின்னா மிகவும் முக்கியமான ஒரு தொகுப்பு. இன்றைக்கி உலகமே எதால் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நேர்மறை எண்ணங்களால் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த உலகம் பார்த்திங்கன்னா மெய் அல்ல, பொய். இந்த தொகுப்பு பேர் அதனால தான் நம்ம பொய் அப்படின்னு வச்சுருக்கோம். இதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இருக்கிற புற சூழ்நிலையில் மக்கள் வந்து மிகவும் எதிர்பார்ப்புடன் போயிட்டுருக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்புடன்னா, எது செஞ்சால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், எது செஞ்சால் நம்மளுக்கு நன்மை வந்து சேரும், எது செஞ்சால் நம்மளுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கிற மக்களை ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சலிப்பாகவும் எல்லாத்துக்கும் ஒரு வெறுப்பாகவும், எது செஞ்சாலும் எனக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னும், எது செஞ்சாலும் எனக்கு மகிழ்ச்சி இருக்காது அப்படின்னும், நான் என்ன நல்லது செஞ்சாலும் எனக்கு தீயவனாக பார்ப்பாங்கன்னும், அப்படி ஒரு எண்ணிக்கையில் இருக்கிற எண்ணங்களுடைய மக்கள் தான் அதிகம். இன்றைக்கி உலகம் பார்த்திங்க அப்படின்னா சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பூமி சுற்றுது. உண்மைதானே? உண்மைதான். அதுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோராயமாக சொல்கிறேன், 1786 கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஹவர் சுற்றுதுங்களாம், ரைட்டுங்களா? அதே மாதிரி அது சுற்றும்போது பகலும் இரவும் வருது அப்படின்றாங்க. பகலும் இரவும் வருதா இல்லை பகலும் சூரியன் ஒரே இடத்துல இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் ஒரு இடத்துல தான் இருக்கார், நிலவு ஒரு இடத்துல இருக்குது. இது சுற்றும் பொழுது அந்த இடத்துக்கு நாம் தான் போகிறோம், அது நம்ம இடத்துக்கு வரலை. அப்போது சில விஷயங்கள் பொய்யாக தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு விஷயம் நம்ம படிச்சிருப்போம், அந்த விஷயம் இன்றைக்கி மாறிடும். 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாறுது இல்லையா, அப்போது எதுவுமே நிலையான இது இல்லை. அப்போது பொய்யான உலகத்தில் தான் நம்ம வளர்ந்துட்டுருக்குறோம். இது நேர்மறையான விஷயங்கள் பேசாமல் ஏன் எதிர்மறையான பேசுகிறீங்க அப்படின்னா, இங்கே நான் எதிர்மறையான விஷயங்களை நான் பேசவே இல்லை. இதிலே ஒரு நேர்மறை இந்த கதை முடியும் பொழுது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் ஆற்றில் தண்ணி போயிட்டு இருக்குது, திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஆறு வற்றி போயிடுது. அப்போ அது பொய் தானே, பொய்யான ஆறு தானே. இன்னொரு நாள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மழை பெய்யுது, ஜோன்னு மழை பெய்யுது. இன்னொரு நாள் நல்ல வெயில் காயுது, இன்னொரு நாள் ரொம்ப காற்றடிக்குது. அப்போது எதுவுமே வந்து நிலையற்றதான இந்த உலகம். அப்போ இந்த உலகத்தை பொய்யான உலகம்னு சொல்லலாமா? இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நேற்று ஒருத்தர் வந்து வாக்கு கொடுக்குறாரு, அது இன்றைக்கி செயல்படுத்த முடியல. அப்போ பொய்யான மக்கள் இடையே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ பொய்யான மக்கள்னு சொல்லலாமா? இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நல்ல ஒரு நண்பர்கள் கூட்டம், ஒரு 4-5 பேர் சேர்ந்த ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா அதில் 2 பேர் காணாமல் போயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க, இல்லை வந்து வேறு ஒரு இடத்துக்கு மாற்றுறதெல்லாம் போயிடுறாங்க. அப்போது நிலையான நட்பும் இல்லை இல்லையா, நிலையான நட்பு இல்லை, நிலையான உறவுகள் இல்லை. அப்போ இது பொய்யான ஒரு உறவுகள்னு சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே நேர்மறை மாறியே தான் இருக்கும் எதிர்மறை, ஓகேங்களா? அப்போது எதிர்மறை மாறியே தான் இருக்கும் நேர்மறை. இப்போ ரெண்டுத்துக்கான அந்த பிரிட்ஜ் பாலம் இருக்கு இல்லையா, அது வந்து நூல் அளவு தான். எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு தான் கிடைக்கும், இது எனக்கு என்ன பண்ணாலும் கிடைக்காதுப்பா அப்படின்னா கிடைக்காது. அப்போது நேர்மறை எதிர்மறை, நேர்மறைனா பாசிட்டிவ் தாட்ஸ்,
எதிர்மறைனா நெகட்டிவ் தாட்ஸ். அப்போ அதுக்கு ஆனால் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறத்துக்கு நூறு அளவு தான், ஆனால் அது பெரிய பிரிட்ஜு. இப்போது இந்த பிரபஞ்சம் இருக்குது. அந்த பிரபஞ்சத்தில் உலகம் பல கோடி உலகம் சேர்ந்தது தான் ஒரு பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆங்கிலத்தில் வந்து மில்கிவே அதெல்லாம் சொல்கிறாங்க. அதில் நாம் ஊசி கூட கிடையாது, பிரபஞ்சத்தில் நாம் ஒரு தூசி கூட கிடையாது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் மட்டும் நீங்கள் காண்ற கனவை அடைகிறார் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கங்களேன், எனக்கு வந்து மெர்சடிஸ் பென்ஸ் கார்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ என்கிட்ட கிடையாது, ஆனால் அதே நான் விரும்புகிற மெர்சடிஸ் பென்ஸ் காரை இன்னொருத்தர் ஓட்டிகிட்டு போகிறாரா இல்லையா, ரைட்டுங்களா. அப்போ என்னோடய கனவை இன்னொருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறார்ல, அப்போ இது கனவு அது நினைவா, அது என்னால் பண்ண முடியாதா, அதை அடைய முடியாதா, கனவு கனவாக தான் இருக்குமா அப்படின்னா, உண்மை என்ன அப்படின்னா அந்த கனவுக்காக நம்ம என்ன பண்ணோம், பாலம் கட்டியாச்சு. நல்லா கேளுங்க, இங்கே தான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து பாசிட்டிவ் தாட்ஸுக்கு பிரிட்ஜு போட்டாச்சு. பிரிட்ஜு போட்டால் போதுமா, அங்கேருந்து நம்ம இங்கே நகர்ந்து வரணுமா வேண்டாமா. அந்த நகர்ந்து வரும்போது பாலம்னா ஒரே ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும், போஸ்ட் நிறைய போஸ்ட் இருக்கும்ல, ஒரு 15 அடிக்கு ஒரு காலம் இருக்கும் இல்லையா, அந்த பாலத்தை தாங்கிறதுக்கான, அதுதான் உங்களோட தோல்வி நிலைகள். அந்த தோல்வி நிலைகளை நீங்கள் எப்படி கையாளுறீங்க, அதில் தான் அந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு வெற்றிக்கு வரத்துக்கான விஷயங்கள். படிக்கட்டுகள் சொல்லலாம், அதான் ரொம்ப பழைய கதை, அதனால தான் போஸ்ட்னு சொல்கிறேன். காம்பவுண்ட் அந்த பில்டிங் காம்பவுண்ட் போஸ்ட், ரைட்டுங்களா. அப்போது இந்த எதிர்மறையிலேருந்து நேர்மறை வரத்துக்கான பாலம், அப்போ உங்களுக்கு எப்போவுமே எதிர்மறையாகவே இருக்குமா, இருக்காது. எப்போவுமே நேர்மறையாக இருக்குமா, இருக்காது. அப்போது எப்போவுமே நெகட்டிவாகவும் இருக்காது, எப்போவுமே பாசிட்டிவாகவும் இருக்காது மைண்டு. இப்போ எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு குறும்படம் தான் இந்த வீடியோ. அப்போ நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன வேணும், ஆக்சுவலாக என்ன வேணும், அதை மட்டுமே தான் நீங்கள் சிந்தனை செய்யணும். அப்போது ஒரு பொய்யான விஷயம், இப்போ பொய்யான விஷயம்னா சில பேர் சொல்லுவாங்க நான் வேற்று கிரகத்துக்கு போய் வாழ்ந்து பார்க்க போய், அப்போ அந்த பொய்யை நினைவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும். அப்போ உண்மையாகவே நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து பட்டியலிடணும். சொந்த வீடு வேணும், அந்த வீட்டுக்கான செலவு எவ்வளோ ஆகும், சொந்த மகிழ்வுந்து கார் வேணும், அந்த காருக்கான செலவு எவ்வளோ, இதெல்லாம் பட்டியலிட்டுட்டு, தேவையான விஷயங்களை பட்டியலிட்டுட்டு நாம் என்ன சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாத்தியத்தில் இதெல்லாம் என்னத்தை வாங்க முடியும் அப்படின்றதையும் பட்டியலிடணும். அப்படி பட்டியலிட்டால் மட்டும்தான் உங்கள் கனவை மேம்படுத்த முடியும், கனவை நினைவாக்க முடியும். இதை தான் நீங்கள் காண்ற கனவை இன்னொருத்தர் நினைவாக்கிறதுக்கான விஷயங்கள். அவங்க கனவு காண்றாங்க, அதுக்கான சம்பாத்தியத்திலிருந்து மிச்சம் பிடித்தியோ இல்லை சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை செஞ்சியோ அதை அடைவாங்க, தியாகம் பண்ணி அதை செய்வாங்க. அப்போது பொய் மெய்யாகிறது எப்படி அப்படின்னா, பொய் அப்படின்றது பொய் தான், அது என்றைக்குமே வந்து மெய் ஆகாது. ஆனால் இந்த பொய் எப்படி மெய் ஆகும் அப்படின்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு இது முடியாது, இது தெரியாது, இது வராது அப்படின்றது பொய். ஆனால் முயற்சி ஒன்று செஞ்சால் அது மெய் ஆகும். அதுக்கான ஒரு கருவி தான் நல்ல எண்ணங்கள், சந்தோஷமாக இருக்கிறது, எப்போவுமே வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி நிலைக்கு போகிறது. இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் தாட்லேருந்து பாசிட்டிவ் தாட்டுக்கு வரத்துக்கான ஒரு பிரிட்ஜ் கம்யூனிகேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வர்றது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் அதை வரணும்னு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வர முடியும்.
இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.